அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 25/3/2022 பிளவ வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5:15 முதல் 6 வரை. சூரிய உதயம் 6:19. சூரிய லக்னம் மீனம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உற்சாகமான நாளாக இருக்காது. பலன்கள் குறைந்து காணப்படும், குழப்பங்கள் காணப்படும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். பணிக்கென அதிக நேரத்தை ஒதுக்குங்க. இன்று பணவரவு குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. பணத்தை நிர்வகிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ உங்கள் துணையுடன் பழகும்போது சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க. இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீங்க. உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். வேலையை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க. உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும். இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் தரமான நேரங்களை நீங்கள் செலவழிக்கலாம். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்களை மேம்படுத்தி கொள்வீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும், அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஆக்கி கொள்ளலாம். வேலையை பொறுத்தவரை உங்கள் செயல்திறனை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும். இன்று வளமான நாளாக அமையும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சிப்பீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி மூலம் நன்மை விளையும். பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று பணியில் அதிக பலன்கள் கிடைக்கும். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை வளரும். உங்கள் கையில் இருக்கும் பணம் போதுமானதாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கும். இன்று உங்கள் துணையின் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். இன்று உங்கள் அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படும். இன்று உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இதனால் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு முறை வேண்டும். இழப்புகள் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது. வேலையை பொறுத்தவரை உங்கள் பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் ஆற்ற வேண்டும். கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இன்று செலவுகள் அதிகரித்து காணப்படும். எனவே திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இன்று உங்கள் துணையுடன் சிறிய விஷயங்களையே பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று சற்று அனுகூலம் குறைந்து காணப்படும். உற்சாகம் குறைந்து காணப்படும். இன்றைய நாளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம். இன்று கெடுதலான பலன்கள் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. வேலையை பொறுத்தவரை பயணம் காணப்படுகிறது. இதற்காக உங்கள் நேரம் மற்றும் நீங்கள் முயற்சி செலவழிக்கூடிய நாளாக இன்று இருக்கு. உங்கள் முயற்சிக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது. இன்று பணவரவு குறைந்து காணப்படும். உங்கள் பணத்தை சாதுரியமாக கையாள முடியாது. இன்று உங்கள் துணையுடன் குற்றம் காண்பீங்க. இதனால் சூடான வாக்குவாதமும் குறைந்த புரிந்துணர்வும் காணப்படும். இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால்வலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கு. விருந்தினர்களின் வருகை உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும்.
நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணிகளை ஆற்றுவீங்க. வெற்றி பெற வேண்டும் என்ற லட்சியம் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிப்பீங்க. உங்கள் துணை உடனான நேர்மையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும். இதனை நீங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று திருப்திகரமான நாளாக இருக்காது. இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். இதனை சமாளிக்க நம்பிக்கையுடன் முயல வேண்டும். பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். பணியிடத்தில் பதட்டம் காணப்படும். பணிகள் இறுக்கமாக காணப்படும். இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தோல் எரிச்சல் மற்றும் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று பொறுமையான சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம். இன்று பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்பை சிறந்த முறையில் நீங்கள் பராமரிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி குறையும். இன்று கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய நீங்கள் பணியிடத்தில் நம்பிக்கையுடனும் அமைதியான அணுகுமுறையுடனும் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது. உங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை வளரும். உங்கள் செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்காதீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவுக்கான சாதகமான நாளாக இருக்காது. உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தோல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருக்கும். உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம். எதிர்காலத்திற்கான திட்டமிட்ட நாளை இன்றைய நாளாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி முன்னேறுவீங்க. இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. முதலீடு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம். உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பு காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துவீங்க. மீனம் ராசி நண்பர்களே, இன்று சுமாரான நாளாக இருக்குது. உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகள் காண்பீங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் பணியை மேற்கொள்ளும் போது தவறு நடக்கலாம். எனவே கவனமுடன் பணியாற்ற வேண்டும். இன்று பணவரவு குறைந்து காணப்படும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்குது. உங்கள் துணையுடன் அன்பான உணர்வை வெளிப்படுத்த மாட்டீங்க. நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். பதட்டம் காரணமாக உங்களுக்கு முதுகுவலி, தோல்வலி மற்றும் கணுக்கால்களை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.